இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு Purple Knot. Call 93809-93809 or visit purplenot.com. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன்நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். பர்பிள் நாட் வழங்கும் சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் கௌதம் சுந்தர்ராஜ். தமிழ் சினிமா அரசியலில் என்றும் மறக்க முடியாத ஒரு குணச்சித்திர நடிகர் மேஜர் சுந்தர்ராஜ். அவருடைய மகனான கௌதம் ஒரு பன்முக கலைஞர் என்று சொல்லலாம். ஒரு பக்கம் நடிப்பு, இன்னொரு பக்கம் நடன அமைப்பு, இன்னொரு பக்கம் இயக்கம் என்று பல துறைகளிலே பரபரப்பா இயங்கிக் கொண்டிருக்கிறார் கௌதம். ஒரு நடிகராக தமிழ் சினிமா உலகின் மிக முக்கியமான இயக்குநர்களான இயக்குனர் சிகரம், கே பாலச்சந்தர், மணிரத்னம் ஆகியோரோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற கௌதம் ஒரு நடன இயக்குநராக கமல்ஹாசனுடன் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர். தமிழ் சினிமா உலகிலே உள்ள பல முக்கியமான கலைஞர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் கௌதம். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். முதல்ல உங்களுடைய தந்தையான மேஜர் சுந்தர்ராயன் பத்தி சொல்லுங்க. வெரி சிம்பிள் மேன். வாட் ஐ ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து சிம்பிளிசிட்டி தான். இன்ஃபேக்ட் அந்த காலத்துல ஒரு சேயிங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க, ஊர்க்காவும் நாயும் இல்லாத ஒரே நடிகர் வீட்டு மேஜர் வீட்டுருந்தாங்க. பீப்புள் ஜஸ்ட் உள்ள வந்து அப்ப பாக்குறோம்னாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த சாயங்காலம் ஒரு அஞ்சு அஞ்சு அடிக்கு வந்தீங்கன்னா ரோட்ல வந்து நின்று இருப்பாரு, லுங்கியோட பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ தேர் வாஸ், அவர் ஒரு பெரிய அதாவது ஒரு ஸ்டார் அப்படிங்கிற நடிகர் பந்தா கிடையாது, பந்தான்னு சொல்லக்கூடாது, ஸ்டார்னே அவர் சொல்லக்கூடாது. இது நான் நடிக்கிறது என்னுடைய தொழில், அவ்வளவுதான். இது ஒரு தொழில். பெரிய நடிகர்னா அவனுக்கு ரெண்டு கொம்பா வளைச்சிருக்குன்னு கேட்பாரு. தட்ஸ் ஒன் திங் தட் தட் இன்ஸ்டால்ட் இன் மீ வெரி ஃப்ரம் வெரி யங் ஏஜ். அதே மாதிரி ஒரு ஒரு ஷூட்டிங் போறோம், அது வரும் இது வரும் அப்படிங்கிற ஒரு, அவருக்கு எதுல கோபம் வரும்னா சாப்பாடு விஷயத்துல அங்க வரும். சாப்பாடு நல்லா இருக்கும், ஒழுங்கா சமைக்கணும், அது அதுலதான் கோபம். அதுக்கு என்ன கேட்டா சொல்லுவாரு, கஷ்டப்படுறது இது தரடா இருந்தார், அதனால அது ஒழுங்கா சமைக்க அப்படிப்பாரு. அதோட அவருக்கு உங்களுக்கு வீட்டுல வேற இல்ல, அது ஒழுங்கா சமைங்கல, எல்லாரும் சாப்பாடு நல்லா போடணும், அதுதான் அவருக்கு சாப்பாடு விஷயத்துல. அதே மாதிரி அவரு நல்லா சமைப்பார். சோ அதனால யாரா சப்பா சமைச்சா அவருக்கு கோவம் வரும், அது என்ன அது உப்பு போட எப்படி மறக்க முடியும். அதே மாதிரி மனசுல பட்டத ஓப்பனா பேசுற ஒரு மனிதர், ரொம்ப ஓப்பனா பேசி நிறைய கெட்ட பேர் வாங்கிருக்காரு. யாரையா கூப்பிட்டு அவர் ஃப்ரெண்ட் யாரா வருவாங்க வீட்டுக்கு, அவர் டெலிபோன்ஸ் ஒர்க் பண்ண ஃப்ரெண்டு அது மாதிரிலாம் வருவாங்க. அவங்க வராங்கன்னு அவருக்கு ஆசை ஆசையா டிஃபனை போட்டு இது பண்ணி அது பண்ணி அவங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட உட்காந்து ஏதாவது பேசும்போது ஏதாவது சொல்லுவாரு, அவங்க கோச்சுப்பாங்க, ஏன்டா என்னை கூப்பிட்டு இப்படி சோற போட்டு இப்படி கேவலப்படுத்துறேன்டா அப்படிப்பாங்க. இல்லை நான் கேவலப்படுத்துறேன், ஓப்பனா தான் நான் பேசுறேன் அவங்ககிட்ட. ஓப்பனா பேசுறதுக்கா இப்படியா, சில விஷயங்கள் கேட்காத சுந்தரம் அப்படின்பாங்க சில பேர்லாம். விட்டுரு, ஏன் அதெல்லாம் கேட்கற, ஏன் கேட்டா என்ன தப்பு, எல்லாத்துக்கும் விதமா வந்து பதிவு பண்ணிருந்தாங்க. ஸோ ஏர் வெரி டிஃப்ரெண்ட் அவுட்லுக் டுவர்ட்ஸ் லைஃப். அதனால எனக்கு வந்து பெரிய அவர் அப்படி பார்த்ததுனால யார் மேலேயும் எனக்கு பெரிய ஃபாலோயிங் எனக்கு இல்லவே கிடையாது. பெரிய நடிகர் ஃபாலோயிங் எனக்கு இல்லாத காரணம், ஓ அவங்க நடிக்கிறாங்க, அவங்க ஒரு தட்ஸ் தேர் ஜாப் அப்படிதான் என்ன சொல்லி இவர் வளர்த்துருக்காரு. ஸோ அதனால யாரையை பார்த்தோம், அப்பா அவர் அது ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆர்வம் வந்தது இல்லை. காரணம், அவர் ஒரு நடிகர், அவர் ஒரு வேலை. ஸோ அது அப்படிதான் நான் வளர்க்கப்பட்டதுனால அந்த ஃபீலிங் இருக்கும் என்னமோ. So that is what I like about him. And very family oriented man. In fact, saayangala aachuna engayadhu party porom appadi illa kadaiyadhu, veetla irukku party, yaar vannalum veetukku vandruvar, neengale vandirukinga nadhu theriyum theriyum. So vanda samachi pottu ellaru saaptittu feel ko avarku avarku edhu irukko illaya kadaisila or thai sadha irundha porom. So that is his. Adhe maari food liyum very particular na இப்படிதான் ஓடும்னு கேட்க மாட்டேன், டேஸ்டியா இருக்கணும், ஆனா எது இருந்தாலும் சாப்பிடுவோம், எதுவும் வேணாம்னு சொல்ல சொல்லாத, பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன்.
அது எனக்கு சொல்லிக் கொடுத்த இன்னொரு பாடம், சாப்பாடு பிடிக்காதுன்னு சொல்ல போதும்னு சொல்ல அப்படின்னு. சோ யூ லேர்ன் அ லாட் ஃப்ரம் ஹிஸ் லைஃப் ஸ்டைல். அவர் சொல்லிக் கொடுத்ததோட அவர் வாழ்ந்த விதத்தில் நிறைய கற்றுக்கிறார், அதுதான் உண்மை. படப்பிடிப்பு தளத்துல மேஜரை பார்த்திருக்கீங்களா நீங்க? நிறைய இல்ல சார், நான் ஷூட்டிங் எல்லாம் போனது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஒரு நிமிடம் படம் எடுக்கும்போது சாங் ஷூட்டிங்க்கு எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு போன ஷூட்டிங் அதுதான். அதுக்கு முன்னாடி ஷூட்டிங் போகணுங்கிற ஆசையோ அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் மட்டும் ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி என்ன புக்காசிரியர் சின்ன வயசுல இருக்க பார்க்க மாட்டாங்க நிறைய. நம்ம எழுதிக்குள்ள அவர் கிளம்பி போயிருவாரு, மத்தியானம் ஒரு ஒன் ஹவர் வருவாரு, ராயப்பேட்டா வர்றதுக்கு ஒரு 15 minutes ஆகும். இந்த 1 o'clock பிரேக் விட்டாங்கன்னா இவரை ஒரு 3 மணிக்கு வாங்கன்னு பார்க்க, 3 யாருக்கு வாங்கன்னு பாங்க. இவர் வந்து சாப்பிட்டு ஒரு 1.5 மணிக்கு படுத்துட்டு 2.5 மணிக்கு எழுப்பு, 2:25 எழுப்பு, அந்த ஒரு அது ரெடி ஆகிற 10 minutes முன்னாடி தான் சொல்லுவார் டைம். ஒவ்வொரு நாளும் மாறும் அந்த டைம். சோ அந்த நேரத்துல நம்ம இப்போ உட்காந்து விளையாடணும்னு நினைச்சாலும் ஹீல் பி டயர்ட். He worked very vigorously. I was a very vigorous director. ஆனா டே அவனுக்கு டிராமா இருக்கு, அவன் டிராமாக்கு போகணும், அதெல்லாம் அவன் சாப்பிட்டு பிடிங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த ஈகோலாம் அப்பெல்லாம் இல்லை. எந்த முதல்ல எடு, என்ன சீக்கிரம் அனுப்பு அப்படிலாம் நோபடி ஆஸ்க். ஸோ அப்போ டிராமா முடிச்சுட்டா தென் யூ கோ பேக் ஃபார் ஷூட்டிங் ஆர் டப்பிங். முடிச்சுட்டு நைட்டு ஒரு 12 மணிக்கு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்து படுத்துட்டு திருப்பி காலையில் 5 மணிக்கு எழுந்து ஷூட்டிங் போயிடுவார். ஸோ 82க்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நான் ஐ ஸ்டார்ட் ஸ்பெண்டிங் மோர் டைம் வித் ஹிம். அவர் டைரக்ஷன் இறங்கின அப்புறம் தான் ஈஸ் ஆட் ஸ்பெண்டிங் மோர் டைம் அட் ஹோம். டைரக்டர் ஆனப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவரை நடிக்க கூப்பிடுறது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் வருவாரா வரமாட்டார்னு தெரியாது. அதனால ஸோ ஆஃப்டர் தட் ஒன்லி ஐஸ் ஆட் ஸ்பெண்டிங் டைம் வித் சார். அதாவது ஒரு 4-5 வருஷம் அதுக்கப்புறம் நமக்கு வயசாகி போச்சு, நம்ம சுத்த ஆரம்பிச்சிட்டோம் ஊரை. ஸோ இட் வாஸ் தென் நவ் லேட்டர் ஆன் யூ யூ மிஸ்ட் அ சான்ஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித். அது திங்க் எல்லா பசங்களுக்கும் வர ஒரு எண்ணம். நாகேஷ் ஜெய்சங்கர் ஸ்ரீகாந்த் பல நண்பர்கள், நெருக்கமான நண்பர்கள் மேஜருக்கு உண்டு. இதுல யார் யாரெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க அடிக்கடி? எனக்கு ஜெய்சங்கர் மேலதான் ஒரே ஐடல் அப்படின்னா ஜெய்சங்கர். அதுக்கப்புறம் அது வந்து அவரை பார்த்தாலே அப்படியே அவர் படங்களை பார்க்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுவோம். ஆனா ஒரு ஷூட்டிங்ல போய் பாக்கணும்னு நான் எங்க அப்பா எதுவுமே கேட்டது கிடையாது. அந்த ஒரு பிளாக் பேண்ட் பிளாக் ஷர்ட் போட்டு ஜெய்சங்கர் மாதிரி வரணும்னு ரொம்ப சின்ன வயசுல சொல்லுவேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அப்கோர்ஸ் அவர் நிறைய வீட்டுக்கு வந்திருக்காரு, அவர் பேசியிருக்கோம், பழகிருக்கோம். நாகேஷ் அப்கில் நிறைய வந்திருக்காரு. ஸ்ரீகாந்த் கேட்கவே வேண்டாம், எல்லாம் ரூம்மேட்ஸ் இருந்தவங்க. ஸ்ரீகாந்த் அப்பெல்லாம் வந்து த ஸ்டோரிஸ் டெல்லர்ஸ் ரூம்ல வந்து அப்பாவும் ஸ்ரீகாந்த் படுத்துட்டு போறான். மாலக்கட்ட சார் தண்ணி அடிக்க மாட்டார், நிறைய தம் அடிப்பார். பட் இவங்க எல்லாம் தண்ணி அடிப்பாங்க. அவரு போய் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டுட்டு ஏஜிஎஸ்ல கையெழுத்து போட்டுட்டு ஸ்ரீகாந்த் ரூப் தான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுவார். ஆனா ஸ்ரீகாந்த் எங்க அப்பா ஒரு 8:30 to 9 o'clock வந்துருவாரா பாலசுத்தர். அதனால 8:30 எங்க ஸ்ரீகாந்த் வந்து எங்க அப்பாவை எழுப்பிட்டு பாலு வந்துருவோம், வந்தா தண்ணி அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எழுந்து பல்ல தேச்சிட்டு ஆளுக்கு ரெண்டு குவார்டர் குடிச்சிட்டு படுத்துருவாங்க. மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் வந்து பாலச்சந்தர் டிட் ஒன் ஏதோ ஒரு சேனலுக்கு வந்து ஒரு ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணாரு. எல்லா ஆர்டிஸ்டையும் வச்சு ஸ்கிரிப்டை ஃபுல்லா எழுதிட்டு சில பேரை மட்டும்தான் அவர் ஆபீஸ்ல வச்சு ஷூட் பண்ணாரு. இப்ப கமல்ஹாசன் ரஜினிகாந்த் எல்லாம் வந்து அவங்க வீட்டுல போய் ஷூட் பண்ணாங்க. பாலச்சந்தர் கேள்வி கேட்கறது தனியா எடுத்துட்டாங்க வீட்டுல, அதுக்கு பதில் கமல் சொல்லுவாரு, அது அவர் வீட்டுல எடுத்தாங்க. அந்த பதில வந்து ரஜினிகாந்த் கேட்டுட்டு சொல்ற மாதிரி அதை தனியா அப்ரோச் ஷூட் பண்ணாங்க ரஜினி வீட்டுல. பட் எடிட் பண்ணி பார்க்கும்போது எல்லாரும் ஒரே அஃப்கோர்ஸ் பேக்ரவுண்ட் தான் மாறும் வழிய, ஆனா இவர் கேட்ட கேள்வி பதில் சொல்ற மாதிரி பண்ணிருப்பாரு. அப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 மணிக்கு ஆபீஸ் வந்துடுறா,
அப்புறம் பாலச்சந்தர் சார் ஃபோன் பண்ணி அப்பாட்ட சொன்னோடனே நான் கார் ஓட்டிட்டு போனேன். திஸ் வாஸ் சம்டைம் மிட் நைன்டிஸ் மேபி. நான் போய் பாலச்சந்தர் சார் ஆஃபீஸில் மாடியில் ஒரு ஒயிட் ரூம் ஃபுல்லாக, அங்கே தான் மூணு கேமரா வச்சு அப்பாவும் பாலச்சந்திரம் பேசுறது ஷூட் பண்ணுறாங்க. 4 மணிக்கு நாகேஷ் சார் வரணும், இது 3 மணிக்கு முடிஞ்சிருச்சு நம்ம அப்பாவோட இன்டர்வியூ. கரெக்டா முடியறதுக்கு ஒரு முடிஞ்ச ஒரு 5 மினிட்ஸ்ல நாகேஷ் வாக்ட் இன் வித் சிகரெட் இன் ஹேண்ட், லிட் சிகரெட். பாலச்சந்திரம் என்ன டை நோ ஸ்மோக்கிங் இயர் அப்படின்னாரு. அவர் டக்குன்னு சிகரெட் வெளியே போட்டு ஒன்னால 1 ரூபா வேஸ்ட். அப்புறம் உன்னை 4 மணிக்கு வர சொன்னேன், எதுக்கு 3 மணிக்கே வந்த அப்படின்னா பாலசர், இல்லப்பா தூக்கம் வரல, சரி வந்து கூட வந்தா பேசிட்டு வரக்கூடாதான், இவனு இருக்கான் வந்தது நல்லதா போச்சு அப்படின்னு. அந்த 3 பேரும் இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பல வருஷங்கள், ரொம்ப க்ளோஸா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பல வருஷங்கள் கழிச்சு மீட் பண்ண ஒரு ஒரு டாக் இருக்கும் தெரியுமா, இது இப்படி பண்ணி நீ அப்படி பண்ணி அப்படின்னு ஒரு எனர்ஜி. அந்த 3 பேரும் பேச ஆரம்பிச்சதை கேட்டு நான் ஷாக் ஆயிட்டேன். எனர்ஜி ஒரு இவர் அவனை போட்டு தாக்க, நீ என்ன பண்ண தெரியுமா, நான் என்ன பண்ண தெரியுமா, இப்படி போட்டு ஞாபகம் சுந்தரம் நாகேஷ் இப்படி பண்ண அந்த டிராமால அவங்களுக்கு உள்ள அந்த தவறுகள் மிஸ்டேக்ஸ் அதுல. இன்ஃபேக்ட் நான் தெரிஞ்சிட்ட ஒரு விஷயம் வந்து, ஏதோ ஒரு பாலச்சந்திரம் ஏதோ ஒரு டிராமால வந்து டாக்டரா நடிக்க வேண்டிய அவர் வரலையா அன்னைக்கு பாலச்சந்திரம், உடனே நான் நடிச்சிடறேன் அது உள்ள வந்து செக் பண்ணிட்டு இஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போகணும், அவ்வளவுதான் பெரிய டயலாக் எல்லாம் கிடையாது, நான் நடிச்சிடறேன்ட்டாலும். ஸோ டிராமா நடந்துட்டு இருக்கு, பாலச்சந்திர ஸ்டேஜ்ல என்டர் ஆகி பேஷண்ட் செக் பண்ணான்னு சொல்லி ஆடியன்ஸ் ஓ கேட் கால் விட்டு டெல்டா பண்ண ஆரம்பிச்சாங்க. பாலச்சந்திரன் புரியலையா எதுக்கு இப்படி பண்றாங்கன்ட்டு. அவர் சீன் நடிச்சுட்டு வெளியே வந்துட்டார், டிராமா முடிஞ்சது, முடிஞ்ச மேக்கப் ரூம்ல எதுக்குல கத்தாங்க, ஏதோ திட்டுவே எங்களை நடிக்கிறது என்ன கிழிச்சைங்க அப்படின்னு திட்டுவே நாங்க நடிச்சா, இப்ப தெரியுது நடிப்பு நான் என்னன்னு, நீ என்ன பண்ண தெரியுமா அப்படின்னாங்க, என்ன ஸ்டெத்தோஸ்கோப்ப காதல போடாமே செக் பண்ணிருக்கேன். சோ ஆடியன்ஸ் கத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான். தே டாக்கிங் யாவர்க்கா நீ இப்படி தப்பு பண்ண, ஹவ் இட் வாஸ் a பியூட்டிஃபுல் சீன் டு வாட்ச். இட் அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்ஸ் இன் லைஃப். நாகேஷும் மேஜர் சுந்தரான ரொம்ப நெருக்கமான நண்பர் இல்லை இந்த பஞ்சில்? ரொம்ப க்ளோஸ். ஃபோன் பண்ணிட்டு வந்துருவாரு நாகேஷ், டே நான் வீட்டுக்கு வரேன் எனக்கு வத்த குழம்பு பண்ணு, அவர் வத்த குழம்பு உருளைக்கிழங்கு கறியும் சீரகம் மிளகு ரசமும். ஸோ நாகேஷ் வர்றாருன்னா அப்பா அவள் குக் போறோம், 2 பேரும் மத்தியானம் லஞ்ச் சாப்பிடுவாங்க. அப்பா எப்பவுமே பெட்ல படுக்க மாட்டேன், கீழே தரையில தான் படுக்கும் பார்த்திருக்கேன் நான். ஸோ நாகேஷ் பக்கத்துல படுக்க போட்டு மத்தியானம் 2 பேரும் தூங்கிட்டு 1:30 மணிக்கு எழுந்து காஃபி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு 5 மணிக்கு கல்யாணம் போவார் நாகேஷ். இது நிறைய தரம் நடத்தேன். ஸோ இது வெரி லிட்டரலி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராமால. அதாவது நாகேஷ் ரொம்ப பீக்ல இருக்கும் போது கூட மேஜர் சந்திரகாந்த் டிராமால படத்துல நாகேஷ் பண்ண கேரக்டர் ஸ்டேஜ்ல மனவாளன் பண்ணுவார். ஆனா டிராமா இருந்த டிராமால கேரக்டர் பெருசா இல்லைனாலும் நாகேஷ் வருவார் டிராமா கேப் எடுத்து ஓடி வந்துட்டு. இந்த ஃபர்ஸ்ட் டெலிகிராம் வரும் நம்ம பையன் செத்துட்டான்னு ஒரு டெலிகிராம் வரும், அந்த போஸ்ட்மேனா உள்ள வந்து சார் டெலிகிராம் அப்படின்னு டெலிகிராம் போட்டு போவார் நாகேஷ். இ வாஸ் சூப்பர் ஸ்டார் இன் சினிமா. ஆனா அந்த ஸ்டேஜ்ல அந்த 1 செகண்ட்னாலும் வந்து பண்ணணும் அந்த எனர்ஜி. தே ஆல் என்ஜாய்ட் இட். நாடகத்தில் நடிக்கணும்னு ஆர்வம் போட்டி. நீ பெரிய, அதாவது நான் பெரியவனா நீ பெரியவனா இல்லை, நீ நல்லா நடிக்கிறா நல்லா நடிக்கிறா, அந்த போட்டி அவனுக்குள்ள எப்பவுமே இருக்கும். ஆனா அதுக்காக பர்சனலா வெஞ்சன்ஸ் கிடையாது, நல்லா பண்ண நல்லா பண்ண. எப்ப சொல்ற சில நீ படத்துக்கு ஹீரோவா இருக்கலாம், ஆனா அந்த சீனுக்கு ஒரு ஹீரோன்னு ஒண்ணு, சில சீன்ஸ்ல வில்லன் தான் ஹீரோவா இருக்கும், ஹீல் பி ஸ்ட்ராங்கர் தன் தி ஹீரோ. அதெல்லாம் நடிகருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் சீனோட தரத்தை புரிஞ்சுட்டு நீ ஆர் ஏபிள் டு கேப்சர் தட் சீன் ஆன் டு யுவர் சைட்.
அப்படின்னு அது டிராமா நடிச்சு நடிச்சு நான் உங்களுக்கு எவ்வளவு டிராமா சார் ஐ டோன்ட் நோ சும்மா கணக்கு போட்டுக்கல 350 நாளும் டிராமா போடுவாங்க 15 கணக்கு போட்டுங்க எவ்வளவு டிராமா நடக்கும் அன்னி மேட்ச் தான் அண்ட் எப்படிதான் எல்லா டிராமா டயலாகோ ஞாபகம் வச்சிருப்பாங்க ஐயோ ஐயோ அதெல்லாம் வந்து அது நான் கண்கூடாது அப்பா பார்த்தது வந்து டைலாக் அவருடைய மெமரி பவர் அசிஸ்டன்டேட்டர் வந்து படிப்பான் படி அப்படிம்பாரு அவன் படிப்பான் அந்த இடத்துல என்ன இது என்ன அது என்ன ஒரு 3 கேள்வி கேட்பார் ஓகே டேக் போலாம் அப்படிம்பாரு அதுல என்னன்னா கொஞ்சம் அதுக்கு சில வார்த்தைகளை அவரு அவருக்கு சௌரியத்துக்கு மாத்திப்பாரு ஆனா ஜிஸ்ட் மிஸ்ஸே ஆகாது ஆர்டர் மிஸ் ஆகாது எது எந்த ஆர்டர்ல வருமோ அந்த ஆர்டர்ல வரும் வார்த்தைகள் அங்கே மாறும் பட் ஆனா அந்த அதெல்லாம் டிராமா நடிச்சு நடிச்சு அதே மாதிரி சிவாஜி சார் பத்தீங்க அப்ப சொல்லு கதை சொல்ல வந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் சிவாஜி சார் கதை சொல்லுன்னு போற அந்த டைரக்டரோ அந்த கதாசிரியரோ அந்த கதை சொல்ல ஆரம்பிச்சு 5 நிமிஷம் இப்படி தலையை தொங்க போட்டு கண்ணை மூடி சுரட்ட சொல்றோம் சிவாஜி சார் கதை சொல்ல ஆரம்பிச்சு 5 நிமிஷம் சிவாஜி சார் தூங்கிடுவார் நீங்க என்ன பண்ணுவீங்க டக்குன்னு நிறுத்திடுவீங்கல்ல கதை சொல்ற டிஸ்டர்ப் ஆக போகுதுன்னு நிறுத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன் தூங்கிருந்தவர் எழுந்து போறோம் எழுந்து ஏன் நிறுத்திட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் தூங்குறத பத்தி கவலைப்படாத நீ பாட்டு கதையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சார் திருப்பி தூங்கிடுவான் அவன் கதையை ஃபுல்லா முடிச்சப்புறம் நல்லா தூங்கிட்டு கரெக்டா விட்டு தூங்கிட்டு இருந்தா எழுந்திருச்சு இப்ப கதையில டவுட் எல்லாம் கேட்பான் சப்கான்சியஸ் மைண்ட் இஸ் அவேக் ஹியரிங் லிசனிங் அதெல்லாம் வந்து இட் இட் நீட்ஸ் ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் மெடிடேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் டு அச்சீவ் தட் லெவல் ஆஃப் மைண்ட் கண்ட்ரோல் அதெல்லாம் அவங்களுக்கு பல டைரக்டர்களோட மேஜர் பணியாற்றி இருந்தாலும் அவர் வாழ்க்கையில மறக்க முடியாத இயக்குனர்னா கே பாலச்சந்தர் கண்டிப்பா அவரை பத்தி வீட்டுல அடிக்கடி பேசுவாரா மேஜர் அதாவது பேசுவார்கள் நாட்கள் இருக்கு இல்லையா டிராமா போட்ட நாட்கள் அது எல்லாமே அவருக்கு ஒரு ஒரு கோல்டன் மெமரிஸ் தான் எப்ப உட்காந்து ஏதாவது ஒரு மேட்டர் கேட்டோ அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு அப்ப அது நடந்தது அதை வச்சு சொல்லுவாரு இப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்ற சோ எவரோ லக்கி கோல்டன் பீரியட் ஆஃப் சினிமா அவங்க இருந்தது இன்ஃபேக்ட் அப்பா சினிமால வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆன உடனே எப்பவுமே வந்து இந்த பெரிய நடிகர்களுக்குள்ள புதுசா ஒரு ஆர்டிஸ்ட் வளர்றான்னா அவன் யார் பக்கம் போக போறான்னு ஒண்ணு இருக்கும் அப்ப வந்து சிவாஜி பக்கம் போக போறாரா எம்ஜிஆர் பக்கம் போக போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும் ஆனா அப்பா டோட்டலா சிவாஜி தான் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சிவாஜி தான் அவர் குரு நடிப்புல சோ அதனால டோட்டலா ஹி வாஸ் சிவாஜி அப்போ வந்து அப்பா வந்து டிபி கோல்ட் ஸ்ட்ரீட்ல ட்ரிப்ளிகன்ல ஒரு சின்ன ரூம்லதான் இருந்தாங்க அப்பாவும் அம்மாவும் நான் பிறக்கல நைட்டு 11 மணிக்கு எம்ஜிஆர் வந்தாராம் 11 மணிக்கு வந்து ஒரு கிளாஸ் மோர் குடிச்சிட்டு நல்லா நடிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் இஃப் மேஜர் இஸ் கோயிங் டு பிகம் க்ளோஸ் டு ஹிம் ஆர் மேஜர் கோயிங் டு லீட் டுவர்ட்ஸ் சிவாஜி இப்படி ஒரு நடிகன் நேன் படத்துல பர்மனண்டா இருக்குமா இல்ல சிவாஜி பக்கம் போயிடணுமா அப்படிங்கிற ஒரு இதுக்காக நைட் 11 மணிக்கு வந்து எங்க அப்பா சொல்லுவாரு யா மறுநாள் காலையில எழுந்துச்சு யார்த்தியாவது எம்ஜிஆர் நைட் 11 மணிக்கு வந்து மோர் குடிச்சிட்டு போனா தப்பு அதுதான் எம்ஜிஆர் ஸ்பெஷாலிட்டி உனக்கு மட்டும் தெரிஞ்சா போற நீ அப்படின்னு சோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் சினிமா தே ஆல் லிவ்டு அந்த மனிதர்களாகட்டும் அந்த சார் எம்ஏஎம் தேவர் வந்து சிவாஜி வச்சு கடைசி வரைக்கும் படம் பண்ணலையே அவர் எம்ஜிஆர் வச்சு படம் பண்ணாரு சிவாஜி தேவர் ஃபிலிம்ஸ் நடிக்கணும் ஆசை அப்ப தேவர் சொன்னார நான் படம் பண்றேன் ஆனா தண்டாயுத பாணி பிலிம்ஸும் அது ஒரு கம்பெனி பேர்ல பண்றேன் தேவர் பிலிம்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏன்னா அது வந்து சின்னவருக்கு மட்டும்தான் சிவாஜி வந்து இல்ல இல்ல தண்டாயுத நடிக்க மாட்டேன் நான் தேவர் தான் நடிப்பேன் அப்படின்னு தேவர் சொல்றா தேவர் பிலிம்ஸ் எம்ஜிஆர் வச்சுதான் படம் பண்ண வேற யாரும் வச்சு படம் பண்ண அப்படின்றாரு இவரும் நடிக்க மாட்டேன் அதே மாதிரி தேவரை பத்தி எங்க அப்பா சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் கார் ஏதோ வாங்கணும்ன்றதுக்காக அப்பா போய் தேவர்கிட்ட
பணம் கேட்கலாம் அப்படின்னு போயிருக்கேன். தேவர் ஆஃபீஸ் மாடியில் போன உடனே தேவரை பார்த்தோன்னு கேட்கணும்னு தோணலையா, இல்லைன்னா சும்மா வந்த பார்த்துட்டு பேசிட்டு கீழே வந்தார். படியில் இறங்கி வரும்போது மேனேஜர் அங்கே நின்று 50,000 கொடுத்தார். என்ன ஐயா கொடுக்க சொன்னார், கிட்டக்கிட்ட மேலே போய் என்ன 50,000 கொடுத்துருக்கீங்க, இல்லை நீ ஏதோ பணம் கேட்டு தான் வரேன்னு தெரிஞ்சுது, போருமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு தேவர், இல்லைன்னா நான் இல்லை இப்போ நான் இது அப்படின்னு இல்லை இல்லை அது 50,000 இது கொடுப்பீங்க எனக்கு, தம்பி 100 நான் அடி எந்த படம் எடுத்தாலும் நீங்க அடிப்ப அதுல கழிச்சுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்ற. அப்புறம் வந்து படத்துக்கு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பவம் பெரிய விஷயம் அது வந்து தேவர். அதே மாதிரி அவுட்டோர் ஷூட்டிங் ஊட்டியில ஷூட்டிங்கா இருந்தாலும் 3:30 எழுப்புவாங்க எல்லாரும், எந்த ரூமுக்கு ப்ரொடக்ஷன் பாய் போவாங்க காஃபியோட, அந்த குளிர்லயும் உடம்பு ஃபுல்லா சந்தனம் பூசிட்டு பட்டு துண்டை பெரும் மட்டும் போட்டுட்டு எல்லா ரூமுக்கும் போய் கதவை தட்டி அவர் தான் காஃபி கொடுப்பாங்க. அப்பதான் எல்லாரும் பயந்து எழுந்து வருவானா, அப்ப 3:30 அவர் போய் எல்லா ரூம்லயும் போறதுக்கு முன்னாடி அவர் எத்தனை மணிக்கு எழுந்து குளிச்சு சந்தனத்தை போட்டு வரணும் யோசிச்சுப்பாரு. தட்ஸ் தி கைண்ட் ஆஃப் டெடிகேஷன் தி பீப்பிள் ஹேட். அது என்ன அதான் வந்து ஐ திங்க் இன்பார்ட் அவர் சிவாஜியை தெய்வமா வச்சு பூஜிச்சவர் தான் அவங்க அப்பா. அப்படிப்பட்ட அவர் இருவருடைய உறவுல எங்க கீறல் விழுந்து உங்க அப்பா பல இயக்குநர்களோடு நடிச்சிருந்தாலும் கே பாலச்சந்திரோடு அவருக்கு மிக நெருக்கமான உறவு இருந்தது இல்ல, அவங்க சேர்ந்திருந்த நாட்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே அவருக்கு ஒரு கோல்டன். மனிதத்தனத்துடைய இயக்கத்துல 2 படத்துல நடிச்சிருக்கீங்க, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? படங்கள் மட்டும் இல்ல அவங்க இதுல 2 சீரியல் நடிச்சிருக்கீங்க. சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.